திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பழனி பாதயாத்திரை சென்ற பக்தர்கள் கூட்டத்தில் பேருந்து புகுந்ததில் பெண் ஒருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். கும்பகோணத்திலிருந்து பழனிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டவர்கள் மணப்பாறை அருகே வையம்பட்டி பகுதியில் சாலையோரம் சாரை சாரையாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது தனியார் ஆலை ஊழியர்களை ஏற்றி வந்த பேருந்து பின்பக்கத்திலிருந்து கூட்டத்தில் புகுந்தது. இந்த விபத்தில் உமாராணி என்ற 45 வயது பக்தர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 3 பெண்கள் காயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பக்தர்கள் பேருந்து மீது கற்களை வீசி எறிந்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மாசி மாத பூஜைக்காக வரும் 12ஆம் தேதி மாலை மீண்டும் நடை திறக்கப்படவுள்ளது. சபரிமலையில் ஒவ்வொரு தமிழ் மாத தொடக்கத்திலும் நடை திறக்கப்பட்டு பூஜை நடத்தப்படும். இதன்படி வரும் 12ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெறவுள்ளது. கடந்த சீசனில் 50 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வந்ததால் 380 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் கிடைத்தது. மேலும் கோவிலை சுற்றியுள்ள காணிக்கை பெட்டிகளில் எண்ணப்படாமல் இருந்த நாணயங்களை எண்ண 540 பேர் பணியாற்றி வருகின்றனர். வரும் 11ஆம் தேதிக்கு முன்பாகவே காணிக்கை எண்ணும் பணியை முடிக்க தேவஸ்தான அதிகாரிகள் திட்டமிட்டு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனா்.